Hi friends, welcome to our channel Indian Turmeric. In this video, we cake shop. We will talk about a small vlog. ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியோடு வெளியில் போயிருந்தோம் நீங்களும் போங்க டில் செகண்ட் வரைக்கும் இருக்குது இப்போ தான் நாங்கள் உள்ளே போயின்னு இருக்கோம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்தது வெறும் கேக் ஷோ மட்டும் இல்லை வீடியோவில் வந்து நிறைய காமிச்சிருப்பேன் கார் பார்க்கிங்க்கு வந்து 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க கார் பார்க்கிங் ஆப்போசிட்லி டூ வீலர் பார்க்கிங்கும் இருந்தது வெறும் கேக் ஷோ மட்டும் இல்லாமல் உள்ள நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸ் கூட விற்றுட்டுருந்தாங்க நிறைய ஃபுட் கோர்ட் இருந்தது நிறைய டிஃப்ரெண்ட் அப்பளம் பெரிய அப்பளம்லாம் கூட விற்றுட்டுருந்தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போதான் உள்ளே என்டர் ஆகின்னு இருக்கோம் உள்ளே போயின்னு இருக்கும் போதே பயங்கர கூட்டம் பார்த்து போங்க எப்போவுமே சேஃப்டியாக பார்த்து போயிட்டு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு போயிட்டு வாங்க இப்போ தான் டிக்கெட் வாங்கலான்னு போயின்னு இருக்கோம் இப்போ 4 வயசு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக சார்ஜஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ஒருத்தருக்கு வந்து 100 ரூபீஸ் ஸோ நாங்கள் மொத்தம் 5 பேர் போயிருந்தோம் 500 ரூபீஸ் ஆச்சு டிக்கெட் ஒரு வழியாக வாங்கியாச்சு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகும்போதே நாங்கள் போனது கிறிஸ்மஸ் டைமில் ஸோ அங்கே பாருங்கள் சாண்டா கிளாஸ் இருக்கிறாரு குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவரை பார்த்துட்டு அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அவருக்கு ஷேக்கன் கொடுக்கறது அவருக்கு ஹாய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க நீங்களும் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க நமக்காக இல்லைனாலும் குழந்தைங்களுக்காகவாச்சு இந்த மாதிரியெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டணும் எல்லாம் ரொம்ப பிஸி டிக்கெட் பல்லவி உள்ளே என்டர் ஆகிறோம் இப்போ தான் என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய சின்ன சின்ன ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது ஐடல் ஸ்டால்ஸ் ரீசனபிள் ப்ரைஸ் தான் ரொம்ப ரேட்டெல்லாம் இல்லை ரீசனபிள் ப்ரைஸ் அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரீ கூட ஆஃபர் கூட இருந்தது பை ஒன் கெட் ஒன் அப்புறமா பை டூ கெட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ்லாம் நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க கேக்லேயே இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வியப்பாக பார்த்தோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க ஃபுல் கேக்குங்க ஃபுல்லாகவே கேக்கில் தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது ஸ்மெல் கூட நல்லா இருந்தது அங்கே உள்ளே வந்து பயங்கர கூட்டம் ஆனால் இன்னும் ரொம்ப அருமையாக இருந்தது குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த கார்ட்டூன் கேரக்டர்லாம் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்மஸ்ன்றதுனால சாண்டா கிளாஸ் கூட பண்ணியிருந்தாங்க Thank you.
கேக்கெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இப்போது வெளியில் வரும் போதே நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. பயங்கர க்ரௌடுன்றதுனால செம்ம டயர்ட். அங்கே கார்ன், பாப்கார்ன், அப்புறம் ஃப்ரைடு அந்த அப்பளம், ஃப்ரைட் அப்பளம் சொல்லுவாங்களே, அது மேலே மசாலாலாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் டேஸ்ட் பண்ணோம், அது சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்சு மிட்டாய், சோஃபாலாம் நிறைய ஆஃபரில் போட்டிருந்தாங்கங்க. அவங்க நிறைய பேர் புக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் சும்மா பார்த்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சோஃபாஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறமா நிறைய நிறைய புது புது ப்ராடக்ட், இப்போது நிறைய ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அங்கே கொண்டு வந்திருந்தாங்க, அதோட மார்க்கெட்டிங் பண்ணாங்க. இந்த லாக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரீசனபிள் ப்ரைஸாக இருந்தது. அதுவும் நம்ம பிராண்டட் மாதிரியே தான் இருக்குது, ஆனால் அது நல்லாவும் இருந்தது. அதில் லாக் வந்து டிஜிட்டல் லாக் கூட இருந்தது. அங்கே ஒருத்தர் வந்து நினச்சி பார்க்கல, புதுசாக அங்கேயே உட்காந்து அவர் எல்லாத்துக்கும் பெயிண்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பொண்ணுக்கும் அதை பார்த்தோன்னே ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தாவ, ஏன்னா அவளுக்கு புதுசு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான்றதுனால. இந்த ஐடல்லாம் அழகாக இருந்தது. கொஞ்சம் ஸ்டால் எல்லாம் தாண்டி போனதுக்கப்புறம் ஒருத்தர் அங்கே இன்னொருத்தரை உட்கார வச்சு அவரை அப்படியே வரைஞ்சிட்டு இருந்தார். அங்கே நிறைய கூட்டம், நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வேறு க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அவர் வரையணும்னு சொல்லிட்டு அழகாக வரைஞ்சிட்டு இருந்தார் அவர். இப்போது நம்ம வெளியில் எங்கன்னா போகணுன்னா நம்ம ஸ்டோர்லலாம், சூப்பர் மார்க்கெட்லலாம் நம்ம டேஸ்ட் பண்ணிலாம் வாங்க முடியாது. இங்கே வந்து அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்கிக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஒருத்தவங்களும் காஃபி லெவஸ்டாக வந்து காஃபி கூட அவங்க குடிக்கிறதுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட் எல்லாம் டேஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு கொடுத்தாங்க. இந்த மூலிகை பொருட்கள்லாம் சொல்லுவாங்களா, ஆயுர்வேதிக், அதெல்லாம் கூட இருந்தது. டேஸ்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ட்ரெஸ் மெட்டீரியல் சூப்பர் சூப்பராக இருந்தது. எங்களுக்கு அங்கே டைம் தான் இல்லை, நிற்கிறதுக்கு இடமும் இல்லை, டைமும் கிடையாது, ஏன்னா ரொம்ப லேட் ஈவினிங் ஆகிடுச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம், பாப்பாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணா. ரொம்ப ரஷ்ஷானா பார்த்து போங்க, டில் ஜான் செகண்ட் வரைக்கும் இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.